வலி என்பது ஒரு மிக மிக முக்கியமான ஒன்றாக மாறிவிட்ட காலம். நம்மளுடைய தவறான நடவடிக்கைகளால் நம்மளுக்கு வர வலிகள் தான் சார். வலி நிவாரணத்தில் மெயின் வந்து எது பண்ணக்கூடாதுன்றத மெயின். வணக்கம், நான் மோகன் காந்தி, கேஜி மருத்துவமனையோட சிஓ ஃபிசியோதெரபி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். இன்று ஒரு மிக முக்கியமான தகவல் உங்களுக்கு சொல்றதுல ரொம்ப சந்தோஷம். பெயின், வலி, வலி நிவாரணம், அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சற்றேறக்குறைய ஒரு நாளைக்கு எங்கிட்ட வந்து 25-30 பேஷண்ட் வருவாங்க. எல்லாருமே மேக்சிமம் பெயினோடு தான் வருவாங்க. என்ன வலின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 கழுத்து வலி, அப்புறம் இடுப்பு வலி, அப்புறம் தோள்பட்டை வலி, அப்புறம் முழங்கால் வலி, இதனால தான் மெயின். அப்புறம் நிறைய வலிகள் இருக்குது, கொதிகால் பாதம் வலிக்குது, அப்புறம் நடந்து போனால் இடுப்பு வலிக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. சில பேர் நெஞ்சு வலி கூட இருக்குது சார் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ வலி என்பது ஒரு மிக மிக முக்கியமான ஒன்றாக மாறிவிட்ட காலம். இதில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று மஸ்குலோஸ்கெலட்டல் காசஸ்ன்னு சொல்லுவோம். எதனால இந்த வலி வருது அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா, வயதாகின்ற பொழுது ஏற்படுகின்ற, போனில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், தசையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், நம்ம வேலை செய்கிறதுனால ஏற்படுகின்ற மாற்றங்கள், சத்து குறைவு ஏற்படுறதுனால ஏற்படுகின்ற மாற்றங்கள், இது அத்தனையுமே வலி கொடுப்பதற்கான காரணமாக இருக்கலாம். இரண்டாவது, செய்யக்கூடாத தவறுகளை நம்ம செய்யக்கூடாத பொசிஷன்லேருந்து பண்ணுறப்போ ரிப்பீட்டடாக அது வலியாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் நெக் பெயின் சொல்லிட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அவங்க வந்து செல்ஃபோனில் ரொம்ப நேரம் விளையாண்டுருப்பான். இப்போ ரீசெண்டாக எங்கிட்ட வருது, இல்லைன்னா கம்ப்யூட்டரில் வந்து மோர் தென் ஒரு நாளைக்கு 9-10 மணி நேரம் வேலை செஞ்சுருப்பாங்க. இல்லைன்னா ஒரு அன்அக்கஸ்டம் பொசிஷனில் ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி ரொம்ப நேரம் பார்த்துருப்பாங்க. டி20 மேட்ச்சு இல்லை கிரிக்கெட் மேட்ச், ஃபுட்பால்னு பார்ப்பாங்க. சோஃபாவில் உட்காரப்போ உங்கள் பாடி கீழே போயிடும், முட்டி மேலே வந்துடும், முதுகு வந்து ஃபுல்லாக வளைஞ்சிடும். இப்போ ஒரு அன்அக்கஸ்டம்டு பொசிஷனில் வந்துடும், அப்போ ஸ்ட்ரெயின் வரும், மசில்க்கு வந்து ஸ்ட்ரெயின் வரும், அது இருக்கலாம். வயதானவர்களுக்கு மூட்டு தேய்மானம் வரும், முழங்கால் மூட்டு தேய்மானம் ஏற்படுகின்றதுனால வலி வரலாம். சில பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு குதிகால் பாதத்தில், குதிகால் வாதம் சொல்லுவோம், அந்த வலி வந்து ஜாஸ்தி ஏற்படலாம். மிக முக்கியமான ஒன்று தோள்பட்டை வலி. தோள்பட்டை வலி வந்து இப்போ ரொம்ப கேஷுவலான ஒரு பாயிண்டாக போயிடுச்சு. நிறைய சர்க்கரை வியாதி பேஷண்ட்டுக்கு கை தூக்க முடியாது. வருஷத்தில் ஒரு தடவையாவது என்னால் கையை தூக்க முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டியக் பேஷண்ட்ஸு லெஃப்ட் ஷோல்டர் தூக்க முடியல, பெயினாக இருக்குன்னு சொல்லி வருவாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஹார்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது, அங்கே பெயின் இருக்கும், அதனால இது ரொம்ப ஜாஸ்தி தூக்க மாட்டாங்க. தூக்குனா ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துக்குவாங்க. ஸோ அதனாலேயும் லெஃப்ட் ஷோல்டரில் பெயின் வரலாம். நான் சொன்னது அத்தனையுமே இப்போ காமனாக எங்கிட்ட வரக்கூடிய வலிகள். இது போக கீழே விழுந்து அடிபட்டோ இல்லை ஆக்சிடென்ட் ஆகியோ அந்த மாதிரி வர வலியும் இருக்குன்றாங்க. பட் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தவறான நடவடிக்கைகளால் நம்மளுக்கு வர்ற வலிகள் தான் ஜாஸ்தி. ரொம்ப நேரம் கழுத்தை கீழே குனிஞ்சு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கழுத்தில் இருக்கிற அந்த அழுத்தம் வந்து அப் டு 120 kilos வரைக்கும் ஜாஸ்தி ஆகலாம்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுது. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் இப்படி தான் உட்காந்துருப்பாங்க, யாருமே நேரம் நின்று பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே செல்ஃபோனை மடியில் வச்சுட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. ஏர்க்ராஃப்டில் போனால் கூட அப்படி தான் இருப்பாங்க, ட்ரெயினில் போனாலும் அப்படி தான் இருப்பாங்க, பஸ்ஸில் போனாலும் அப்படி தான் இருப்பாங்க, யாரும் யார்கிட்டையும் பேசிக்கிறது இல்லை. ஸோ கழுத்தோட மூமெண்ட்டு கம்மியாயிருக்கு, ஒரே மூமெண்ட்டில் தான் வச்சுருப்பாங்க. படுத்தா கையை பின்னால் கட்டிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, படுத்துட்டு நேராக செல்ஃபோனை மேலே வச்சு படிப்பாங்க. ஸோ இது எல்லாமே நெக்கோட பொசிஷனை அஃபெக்ட் பண்ணுது. அப்போ என்னாகுன்னா நெக்கோட சைடில் இருக்க மசில்ஸ் எல்லாம் வந்து டைட்டாயிருக்கும். இந்த மசில் முக்கியமான மசில், ட்ரெபீசியஸ்ன்னு சொல்லுவோம், இதான் ரொம்ப காமனாக டைட்டாகும். அப்புறம் செனங்குல மேஸ் டைட், நிறைய பேர் கழுத்து சுருக்கிக்கிச்சின்னு சொல்லி வருவாங்க, இப்படி இப்படியே வருவாங்க. அது ஏன் சுருக்குதுன்னா ப்ரொடெக்டிவ் ஸ்பாஸ்ம். நம்ம ஒரு தப்பான பொசிஷனில் கழுத்தை வச்சிட்டோம்னா நம்ம பாடியே அதை அந்த பொசிஷனில் மெயின்டைன் பண்ணிடும். ஏன்னா நீங்கள் அதுலேருந்து ரொம்ப திருப்பினீங்கன்னா டேமேஜ் வந்துடும், அதனால மெயின்டைன் பண்ணிடும். ஸோ அது வந்து ப்ரொடெக்டிவ் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அதுலேருந்து வெளியே வர்றது அதுக்கு சில ஃபிசியோதெரபி டெக்னிக்ஸ் இருக்குது, மருந்து மாத்திரைகள் இருக்குது, ஊசி இருக்குது, அதெல்லாம் அடுத்து. எதனால் வருதுன்னு கண்டுபிடிச்சோன்னா நம்ம தவறாக நடக்கின்றதுனால தான் அது வரும். அடுத்தது ஷோல்டர், நான் சொன்ன மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வரலாம். ரெண்டாவது விளையாட்டு காய்கள். எப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸு ஒரு அன்ன கஷ்டம், நிறைய பேர் நேற்று ஒரு பேஷண்ட் வந்தார், 3 மணி நேரம் நான் ஷட்டில் காக் விளையாண்டேன் எனக்கு பேக் பெயின் வந்துச்சுன்னு வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா 55 kilo தான் இருப்பார். எதுக்கு 3 மணி நேரம் விளையாண்டிங்கன்னா எல்லாம் விளையாண்டாங்க சார், விளையாண்டோம், சிவியர் பேக் பெயின். எப்போ நம்ம தயாராக இல்லையோ
எப்போ நம்ம அளவுக்கு அதிகமாக செய்யணுமோ, நம்ம இப்போ பர்பஸ் ஆஃப் த பிளே தான் மெயின். நம்ம ஒன்றும் ஒலிம்பிக்ஸ் போக போகிறது இல்லை, நம்ம ஹாபிக்கு விளையாடுறோம், உடம்பை நல்லா வச்சுக்கிறது விளையாடுறோம். ஸோ எப்போ ஜாஸ்தி நேரம் அவசியம் இல்லாமல் விளையாடுறாங்களோ அப்போ பாடி வந்து அந்த எக்ஸ்ட்ரா பிட் ஸ்ட்ரெயினை வந்து தாங்கக்கூடிய அளவில் இருக்காது. ரெண்டாவது வார்ம்அப் ஒழுங்காக பண்ணிக்க மாட்டாங்க நிறைய பேர். பார்த்தீங்கன்னா வார்ம்அப்பு ஸ்ட்ரெச்சிங் பண்ண மாட்டாங்க. இது ரெண்டும் பண்ணாமல் நீங்கள் வாக்கிங் போகக்கூடாது, சைக்கிள் பண்ணக்கூடாது, விளையாடக்கூடாது. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது, அவங்க முன்னாலேயே தங்களுடைய உடம்புல இருக்க தசைகளை வந்து ரெடியாக வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு வெயிட்டே இல்லாத ஒருத்தர் போய் 10 கிலோ வெயிட்டு தூக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக தோள்பட்டியில் வலி வரும், நெக்கில் பெயின் வரும், இடுப்பில் பெயின் வரும். இது நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணணும்னு தான் ஆசை இருக்குமே ஒழிய இதை எப்போ கரெக்டாக பண்ணணும், எப்படி கரெக்டாக பண்ணணும், எப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தெரியாது. வலி நிவாரணத்தில் மெயின் வந்து எது பண்ணக்கூடாதுன்றதான் மெயின். ரெண்டு தலையனை வச்சு படுக்காதீங்க அப்படின்னா படுக்கக்கூடாது. முதல் 5 நிமிஷம் மெதுவாக நடக்கும், அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்பீடுக்கு போகலாம். அதே மாதிரி கடைசி 5 நிமிஷம் மெதுவாக நடக்கும், மெதுவாக நடந்து நிறுத்திக்கணும். அதாவது ஃபஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் டாப் கியர் போயிட்டு திரும்ப ஃபஸ்ட் கியர் போட்டு தான் நம்ம வண்டியை நிறுத்துறோம். பக்கத்து வீட்டுக்கார் வேகமாக நடக்கிறாருன்னு அந்த ஸ்பீடுக்கு நடந்தோம்னா நமக்கு மூச்சு வாங்கி. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் ஃபாஸ்டாக நடப்பாங்க, ஹஸ்பண்ட் ஸ்லோவாக நடப்பாங்க, இல்லை ஹஸ்பண்ட் ஃபாஸ்டாக நடப்பாங்க, ஒய்ஃப் ஸ்லோவாக நடப்பாங்க. அப்போ ரெண்டு பேருக்கு அங்கே பிரச்சனை வந்து வாம் டவுன் ஆகிடும். ஸோ எப்போவுமே நம்மளுடைய ஸ்பீட் கம்ஃபர்டபுள், எனக்கு என்ன கம்ஃபர்டபுள் இருக்கோ அது மட்டும்தான் பண்ணுவோம். எனக்கு வழி இருந்ததுன்னா நான் ஸ்டாப் பண்ணிக்கணும், நீங்கள் போயிட்டு வாங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவேன். நம்ம அதை பண்ண மாட்டோம். கம்பெனி கொடுக்குறோன்ற பேரில் தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே இருக்கும், அங்கே தான் பிரச்சனை வரும். ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் மெதுவாக நடக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் ஸ்பீட் நடக்கலாம், லாஸ்ட் 5 மினிட்ஸ் மெதுவாக நடக்கும். வாக்கிங் முடித்ததுக்கப்புறம் வார்ம் டவுன் எக்ஸசைஸ் பண்ணணும். பாடி வந்து நடக்க ஆரம்பிக்கிறப்போ இருக்க ஸ்ட்ரெயினில் ஹார்ட் ரேட் வந்து ஃப்ரம் 70-80 120-140 வரைக்கும் போகும். 140 துடிக்கிற ஒரு இதயத்தை வந்து சடனாக ஒரு இடத்துல உட்காந்து நிறுத்தினோம்னா டக்குன்னு 140-70 வரக்கூடாது. அதனால தான் வார்ம் டவுன் எக்ஸசைஸ். ரெண்டுமே பண்ணும். வார்ம் அப் பண்ணுறப்போ நம்ம 70 இருக்க ஹார்ட் ரேட்டை 100-110 கொண்டு போகும். அப்போ அந்த 110 நடக்க நடக்க அது மேலே போகும். வார்ம் டவுன் பண்ணுறப்போ அந்த 140 இருக்கிறத மெதுவாக கீழே கொண்டு வருவீங்க. ரெண்டுலேயும் எதுவும் ஒழுங்கான இருக்கும். இப்போ வார்ம் அப் பண்ணலன்னா டயர்டாயிரும், வார்ம் டவுன் பண்ணலன்னா ரொம்ப டயர்டாயிரும், மயக்கம் வந்துடும். ஸோ கீழே உட்காந்துருவாங்க நிறைய பேர், அப்பா ரொம்ப முடியலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, மூச்சு வாங்குது அப்படின்றாங்க. அப்போ அதுதான் தப்பு. ஸோ இது ரெண்டும் கரெக்டாக பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சிங் ஒழுங்காக பண்ணிட்டா வாக்கிங்னால பிரச்சனையே வர. வாக்கிங் போகிறதுனால எப்போல்லாம் நீங்கள் ஸ்டர்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ அப்போ ஹார்ட் வந்து அன்பிரிப்பேர்டு ஹார்ட் வந்து தாராளமாக ஹார்ட் அட்டாக் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பிளேயர்ஸ் எஸ் சார் விளையாண்டுட்டு இருக்கும்போதே மயக்கம் போட்டு வந்து செத்து போயிடுவாங்க, சடன் டெத் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஜிம்முக்கு போயிட்டு வருவாங்க, திடீர்னு மயக்கம் போட்டு வந்து செத்துருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்லைங் ஹார்ட் டிசீஸ் இருக்கும், கண்டிப்பாக ஒரு அண்டர்லைங் இருக்கும், அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க கூட்டத்தோட கூட்டமாக அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு டாக்டர் பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லை நான் இதெல்லாம் பண்ணிக்கலான்ற ஒரு ரூலோடு போனீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இது தெரியாமல் போகிறவங்க தான் அதில் மாட்டிக்குவாங்க. ஒன்று, ரெண்டாவது, நான் 40 நிமிஷம் தான் நடக்கலாம் அப்படின்றது என்னுடைய பாடியோட கண்டிஷன். பட் நான் 1.5 மணி நேரம் நடந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு நெஞ்சு வலிக்கும், மூச்சு வாங்குவேன், அப்போ நான் உட்காந்துக்குவேன். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ளது உயிர் போயிடும், ரெண்டாவது உள்ளது பொழுது போயிடும். ஏன்னா வேறு வழி இல்லை, நீ ஃபுல்லாக டயர்டாயிரும், ஃபெட்டிக்னு சொல்லுவோம், ஃபுல்லாக டயர்டாயிரும் உட்காந்து. மூணாவது, இதுலேயே தான் ஜாஸ்தி பண்ணிட்டோன்னா எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் மசில் டேமேஜ்னு சொல்லுவோம். ரொம்ப பண்ணிட்டீங்கன்னா அப்போ வலிக்காது, வீட்டுக்கு போனவுடனே சாயந்தரமாக பார்த்தீங்கன்னா கை காலில் கடுக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும், அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கவே முடியாது, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் மசில் டேமேஜ்னு சொல்லுவோம். நீங்கள் எக்ஸசைஸ் அன்பிரிப்பேர்டாக ரொம்ப நேரம் பண்ணீங்கன்னா அதனால பிரச்சனைகள் வரலாம். டிலேட் ஆன்செட் மசில் சோம்னஸ்ன்னு சொல்லுவோம், டோம்ஸ் அப்படின்னா என்ன இருந்தால் நீங்கள் போய் நல்லா ஜிம்லலாம் வேலை செய்கிறீங்க, நல்லா விளையாண்டுட்டு வரீங்க, பட் உங்களுக்கு தேவையில்லாத அளவுக்கு ஜாஸ்தி பண்ணிடுறீங்க, இல்லை நீங்கள் ப்ரிப்பேர்டாக இல்லை அப்படின்றப்ப பாடி அதுக்கான ரியாக்ஷன் கொடுக்கும், அப்போவும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். மூணாவது தான் மெயின். மூணாவது என்ன மெயின்னா, நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை செய்யக்கூடாது. எல்லாரும் செய்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸு நானும் ஆடுறேன்னு சொல்லி போகிறப்ப தான் கையில் காலில் அடிபடும், இல்லை ஸ்ட்ரெயின் ஆகும், அப்போ நம்ம மாட்டிக்குவோம். எப்போ மசில் பவர் இல்லையோ அப்போ வந்து உங்களுக்கு ஆங்கிளில் ஸ்ட்ரெயின் ஆகிறது ரொம்ப ஜாஸ்தி. எப்போ மசில் பவர் இல்லையோ அப்போ நீல ஸ்ட்ரெயின் ஆகிறது ஜாஸ்தி, ஓகே, பேக்கில் ஸ்ட்ரெயின் ஆகிறது ஜாஸ்தி. எப்போ தப்பான பொசிஷனில் தப்பான வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கமோ அப்போ நெக்கில் பெயின் வருது ஜாஸ்தி. அதனால தான் ஐடி பீப்புள் நிறைய வருவாங்க, ஐடி பீப்புளுக்கு நிறைய வரும், இதான் வரும், கழுத்து வலி திரும்ப முடியலன்னு வருவாங்க, கையில் இங்கே வரைக்கும் வலி வருது இறங்குதுன்னு சொல்லி வருவாங்க. டென்னிஸ் எல்போன்னு வருவாங்க, இந்த இடத்துல இந்த கையை வந்து மேலே தூக்க முடியாது. அப்புறம் காப்பர் டனல் சிண்ட்ரோம், இது இந்த மவுஸ் எப்படி பிடிச்சிட்டு அடிச்சிட்டு இருக்கிறதுனால இங்கே ஒரு சின்ன
ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் இருக்கு, அது வழியாக நர்வ் வரும். அங்கே ஒரு சிண்ட்ரோம் வந்துடும், கார்பல் டனல் சிண்ட்ரோம். அதுவும் அப்படி தான், கை தொங்க போட முடியாது, வலிக்கும். இந்த பக்கம் மட்டும் உணர்ச்சி இல்லாத மாதிரி ஆகிடும். விரலில் மூணு விரலில் மட்டும் உணர்ச்சி இல்லாத மரமரன்னு இருக்கும், அவங்களால வேலை செய்ய முடியாது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணாதனால ஒன்று, நமக்கு தொடர்ந்து ஒரே மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒன்று, ரெப்பிட்டேட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜுரின்னு சொல்லுவோம். ஒரு வேலையை தொடர்ந்து திரும்ப 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 செய்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு வழி வருது. காமனாக நம்ம பழைய காலம் மாதிரி இல்லை, நம்ம அப்பா அம்மா காலம் மாதிரி இல்லை. இப்போ நிறைய வந்து ஒரு தவறான பொசிஷனில் ஒரு வேலையை திரும்ப 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 செஞ்சுட்டே இருக்குது, ரெப்பிட்டேட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜுரின்னு சொல்லுவோம். அதனால தான் வருது. ஓகே. ரெண்டாவது பேக் பெயினுக்கு வந்து மெயின் ரீசன் என்னென்னா, நம்ம உட்கார்றது, குனியிறது, எந்திரிக்கிறது, வெயிட் தூக்குறது, அதெல்லாம் நம்ம வந்து தவறான ரயில் பண்ணுவோம். அதனால நிறைய பேருக்கு பேக் கேஷ் வந்துடும், லம்பா டிஸ்க் வரலாம், அக்யூட் லம்போ சாக்கல் ஸ்ட்ரெயின் சொல்லும், பின்னால் பிடிச்சிக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே இருப்பாங்க, நிம்மரவும் முடியாது, குணியவும் முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தும்முறப்போ இரும்புறப்போ, வாயிலண்டா தும்முறப்போ இரும்புறப்போ பின்னால் பிடிச்சிருவாங்க. பாத்ரூமில் போயிட்டு ஒரு சின்ன ஒரு வழுக்கல் வரும் லேசாக, அப்போ ஒரு மேனேஜ் பண்ணவங்க அப்போ அப்படியே பிடிச்சிக்கும்பாங்க. என்ன மசில் அவங்களுக்கு பவர் கரெக்டாக இருந்திருக்காது. ரெண்டாவது உள்ள ஒரு சின்ன டிஸ்க் இருந்திருக்கலாம். டிஸ்க்னா அந்த ஒவ்வொரு வெர்டிப்ரேக்கு நடுவில் இருக்க ஒரு சாக்கப் அப்சார்ப் மாதிரி இருக்கும், அதான் டிஸ்க். அது கொஞ்சம் அழுத்திட்டு வரலாம். அது நிறைய அழுத்துதுன்னா மேலேருந்து அந்த நரம்பு பூரா அழுத்தும். அப்போ இப்போ கழுத்தில் அழுத்துதுன்னா இந்த கை இங்கே வரைக்கும் வலி வரும், இந்த கை ஃபுல்லாக மரமரப்பு வரலாம். இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு இருக்குது, எக்ஸ்ரே எடுக்கணும், எம்ஆர்ஐ பண்ணணும், நியூரலஜிஸ்ட் பார்க்கணும், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் பார்க்கலாம், அப்புறம் ஃபிசியோதெரப்பி பண்ணலாம். பட் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது, என்ன லெவலில் இன்ஜுரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். மூணாவது முட்டி, காலில் முழங்கால் வலி ரொம்ப காமனஸ்ட் ஒன்று. ரெண்டு தான் இதில், ஒன்று வயதானவங்களுக்கு வருது. வயதானவங்களுக்கு வர்றதுக்கான ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நம்ம ஊரில் ரொம்ப ஜாஸ்தி, ரமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அதுவும் நம்ம ஊரில் ரொம்ப ஜாஸ்தி. கொஞ்சம் இளம் வயது வரவங்களுக்கு காரணம் அவங்க வந்து கரெக்டாக அதை பார்த்துக்கிறது இல்லை. சில பேர் வந்து அடிபடலாம், சில பேர் வந்து தப்பான பொசிஷனில் வச்சுருக்கலாம், சில பேர் வெயிட் ஜாஸ்தி இருக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கலாம். அவங்களோட வேலை வந்து ரொம்ப உட்கார்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும், பட் எக்ஸசைஸே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு முட்டி வருது. பார்த்தீங்கன்னா இளம் பெண்களுக்கு வந்து ஒரு அரௌண்ட் 16 to 19 வந்து காண்டமலேஷியா பெட்டலான்னு சொல்லுவோம், அந்த வளருன்ற பருவத்தில் வந்து முட்டிக்கு உள்ளே மட்டும் பெயின் வரும். அந்த முட்டிக்கு மேலே இருக்க பெட்டலா போனுக்கும் அந்த பெரிய போனுக்கு நடுவில் உறைஞ்சதுன்னா பெயின் வரும், காண்டமலேஷியா பெட்டலா. ஹை ஹீல்ஸ் போகிறது இதுக்கு ஒரு ரீசன். ஸோ இது வந்து பெண்களுக்கு வரும், அந்த வயசில் ஆண்களுக்கு கூட ஜாஸ்தி வரும், இளம் பெண்களுக்கு வரும். இதே வயசாயிடுச்சுன்னா அதே பெட்டல ஃபெமினல் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம், வயதானவங்களுக்கு அது வரும். ஸோ இது எல்லாமே வழிதான், எவ்ரி திங் இஸ் டிசைட் பை த பெயின் லெவல், வேற ஒன்றுமே கிடையாது. குதிகால் வாதம் சொல்லுவோம், இந்த டயபெட்டிக் பேஷண்ட், ப்ரெக்னெண்டாக இருக்கவங்களுக்குலாம் மார்னிங் தூங்கி எந்திரிச்சு அவங்களால காலை கீழே ஊன முடியாது, முதல் 10 steps நடக்கவே முடியாது, உயிர் போகும். 10 steps நடந்துட்டாங்கன்னா அப்புறம் நார்மலாக நடக்காது, கீழே வந்து அந்த தண்ணி இருக்கும் குதிகாலில் கீழே, அந்த தண்ணி நம்ம நடக்க நடக்க அப்படியே அழுத்தி வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, பிளான்டர் ஃபேசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அங்கே ஒரு சின்ன ஃபேஷியா இருக்கும், அது ஃபுல்லாக அந்த தண்ணி போயிடும். தண்ணி போகிறப்ப காலையில் கீழே தூங்கி எந்திரிச்சு காலை கீழே வைக்க முடியாது, நிறைய பேஷண்ட் வருவாங்க. அந்த பிளான்ட் ஆஃப் ஃபேஷியாவில் போய் இன்ஃப்ளமேஷன், அந்த வாட்டர் போய் அங்கே இருந்து ஒரு சின்ன ஃபேஷியா இருக்கும், குதிகாலில் வந்து உள்ள ஒரு சின்ன ஃபேஷியா இருக்கு, அங்கே வந்து இன்ஃப்ளமேஷன். அப்போ கால் நீங்கள் கீழே இப்படி காலையில் எந்திரிச்சு வைக்கிறப்போ இது அழுந்தும். அப்போ ஒரு இப்போ அழுத்தி அழுத்தி நடக்க ஆரம்பிக்க நடக்க ஆரம்பிக்க அந்த இன்ஃப்ளமேட்டரி எக்ஸ்ரேட் போயிடும். ஓகே, போயிடுச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, அது போகிற வரைக்கும் வலிக்கும், ஒரு ஒரு 10 steps வலிக்கும். ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறவங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்கவங்க, புதுசாக தப்பான ஷூ போகிறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த பெயின் வந்துடும். இது பிளான்ட் ஆஃப் ஃபேசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஷோல்டர் பெயின் நான் சொன்ன மாதிரி ரெண்டு இருக்குது, ஒன்று சிம்டமேட்டிக், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப காமனாக வரும், ரொம்ப காமனாக வரும் அது. ரெண்டாவது கார்டியக் பேஷண்ட்ஸ் கையை தூக்காமல் வச்சுருப்பாங்க, அதனால வரும். மூணாவது இன்ஜுரிஸ், ரொட்டேட்டர் கஃப்னு சொல்லுவோம், உள்ளே இருக்கிறது வந்து ரொட்டேட்டர் கஃப். அந்த கஃப்பில் ஸ்ட்ரெயின் இருந்ததுன்னா, அந்த கஃப்பில் இன்ஜுரி இருந்ததுன்னா, இல்லட்டா இன்ஃப்ளமேஷன் இருக்கும், முக்கியமான ஒரு 4-5 muscles இருக்காங்க. ஓகே, அங்கே இன்ஃப்ளமேஷன் ஏதாவது வந்ததுன்னா, நீங்கள் வேகம் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து எந்திரிக்கிறப்போ கை சடனாக வலிக்கிட்டு போகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பிடிச்சிட்டு இருப்பாங்க, பிரேக் போட்டப்போ கை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கும், பாடி மட்டும் முன்னால் போயிடும், அப்புறம் சூப்பர் ஸ்பைனல்ஸ்னு இங்கே பெயின் வரும். மாடு பிடிச்சிட்டு போவாங்க, மாடு திடீர்னு அப்படி வெட்டி இழுத்துரும், வெட்டி இழுக்கிறப்போ அந்த கை மட்டும் இழுக்கும், அப்போ இங்கே சூப்பர் ஸ்பைனல்ஸ்னு வரும். அது ஒரு முக்கியமான ரீசன். இது எக்ஸசைஸ் பண்ணலாம், ஊசி போட்டுக்கலாம். மனசிட்டு செந்தில் சார் இருக்கார், சொன்னீங்கன்னா சூப்பராக அங்கே ஊசி போட்டு விடுவார், உடனே ரெடி ஆயிடும். மெடிசின் போட்டுக்கலாம், எக்ஸசைஸ் தாராளமாக பண்ணிக்கலாம், பண்ணிட்டு நம்ம இதுலேருந்து வெளியே வந்தோம். ஆனால் நம்ம பண்ண மாட்டோம், அதான் பிரச்சனை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த வலிக்கிற ஷோல்டர் கீழே அழுத்திட்டு படுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், வலி சரியாயிருந்தால் அழுத்திட்டு படுப்பாங்க, அது இன்னும் கொஞ்சம் மேலே தான் வரும்.
இங்கே பெயின் மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலாக வி ஆர் டூயிங் அட்வான்ஸ் பெயின் மேனேஜ்மெண்ட். நம்ம ரெண்டு விதமாக போகிறோம், ஒன்று மெடிக்கல், இன்னொன்று நான் மெடிக்கல் போகிறோம். மெடிக்கலில் வந்து பெயின் மேனேஜ்மெண்ட் போனீங்கன்னா டாக்டர் செந்தில் அங்கே சீஃப் அனஸ்தெட்டிஸ்ட், அவர் தான் பெயின் மேனேஜ்மெண்ட்டு. இது வெல் குவாலிஃபைட் பர்சன், அவர் நிறைய டெக்னிக்ஸ் வச்சுருக்கார். பிஆர்பி வரைக்கும் பண்ணுவார். இப்போது கோலிஃப்னு ஒரு மெஷின்லாம் யூஸ் பண்ணுற, முட்டிக்கு அந்த மெஷின் ஊசி போட்டால் வலி இல்லாமல் இறங்கி நடந்து போகணும், அந்த மாதிரி மெஷின் இருக்கணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சைடு வந்து டாக்டர் ராமகிருஷ்ணன், அங்கே ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அவங்களாம் இருக்காங்க, அவங்க மெடிசன் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ரெண்டாவது நான் மெடிக்கல் நான் இன்டர்வென்ஷன் வந்து ஃபிசியோதெரப்பி கொடுப்போம். ஃபிசியோதெரப்பியில் வி யூஸ் டென்ஸ், வி யூஸ் ஐஎஃப்டி, அல்ட்ராசவுண்ட், வேக்ஸு, ஐஸு, அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஸ்ட்ரெச்சிங் இருக்குது, டேப்பிங் இருக்குது, மேனிப்புலேஷன் இருக்குது. இதெல்லாம் எது அந்த பேஷண்ட்டுக்கு வேணுமோ அதை மட்டும் பண்ணால் போதும், அதை வந்து பெயினை வந்து சரி பண்ணிடும். வி ஆல்வேஸ் ஒர்க் டுகெதர். அவங்க எங்களுக்கு அனுப்புவாங்க, நாங்கள் அவங்களுக்கு அனுப்புவோம். ஸோ ஒரு எக்லெக்டிக் மேனேஜ்மெண்ட், பெயின் மேனேஜ்மெண்ட் நடக்கும். அதனால் இது ஈஸியாக வந்துடும். மெயினாக நம்ம என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணாலே பெயின் வராமல் தப்பிச்சுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ.